هذا ما يعني بلاش نمور كاري وطن ما ينجرن دي عرم سرمان دي لان هندي يا هندي يا هندي يا هندي يا هندي يا هندي ما يعني مردن بوتركي كامن جنغل كور بندرتك كاغا شمنا شكو ماتشا وطن عرم شتنا لازم ورندر ورسن ركنغا ورنالك ينا بارو كيتشن لندن بوغا بارو بارمانا ينا بارو كتا ورنوتي بين روندا برسنغا يتنا بارنجي بارو شرانغا باتي بارو 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 انا انجي بارو بارو سيرا ميتشانجي ليه بوتران اما சுத்துமுத்து பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே நீங்க யாருனே சொல்லலையே உங்களுக்கு என்ன வேணும் நானா இன்கம் இறியா இறியா இறி எனக்கு இன்கம் குறஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை வேணுமா நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேல வேலத்து போயிட்டேன் போடா உள்ள ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டை هاذا سبحان الله هذا نرقم لك வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி ரொம்ப நன்றியா நீ பாடுறத நிறுத்த சொன்ன ஆற்றத இல்ல பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரே என்ன கன்றாவி இது ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும் அப்பதான் இட்லி உப்பும் ஆமா உப்பு ஏதா இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல இதுல விட்டு ஆட சொல்லாமல தேவையில்லாம ஆட்டு உரம் விட்டு ஆட்ட வரீங்களே நியாயமா அது கையெல்லாம் வலிக்குது சார் கடைய அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும் உன் கடனும் அடையும் ஏப்பா இவன் நம்ம கடையில அடிச்சு நொறுக்கினானா இதே மூதேவிதான் இவனை இப்படியா வேலை வாங்குறது நல்ல குதிரை சவக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை சபாஷ் சரியான பொண்ணு அப்படி எடுத்து சொல்லிக்க இவனை விடாத சாட்டைய கையில எடு ஏமாலி இந்த புள்ள உங்க பொண்ணா இல்ல உங்க அப்ப உனக்கே தெரியாம பெத்தது அங்க பாரு என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குதே
அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல? டேய், நீ கல்லூரல் வேலைய கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க பாங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். சூடா ரெண்டு தோசை. ஏமா, எந்த ஊருமா? சூளூர்பேட்டை. சூளூர்பேட்டையா? ரொம்ப பேமஸ் ஆச்சே. ஏமா, கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லமா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இதுக்குதான் தானே கேட்டேன், அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல பாத்து போ. ஏ சார், நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனால ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் தீ குளிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி வருதான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்கறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறாங்க? நீங்க ஏன் சார் மரத்தரமா பேசிக்கிட்டீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடு அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை குளோஸ். கடை குளோஸா? கல்லா நம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. போ, நீ அப்படி வரைய எப்படி வரைய அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்கப்பா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நட ராஜா பெருவா போங்கயா. சார், எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்? சாம்பார் சாம்பார். பில்ல போட சொல்லு. பில்ல? அட நாரப்பழுதா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா. என்ன நடக்குதுங்க? விட்டு வச்ச பாரு. என்னது பேப்பர்ல தெரியுதா? வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு. ஒன்றரை குழு அதுக்கு ஓட்டரே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு கால் இட்லி அரை இட்லி சாப்பிட்டு இருக்கியா? இட்லி சாப்பிட, இட்லி அசிங்கப்படுத்திட்டாங்களே. போராளி, ரெண்டு எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. ரெண்டுக்கு 2 ரூபா வாங்கிக்கங்க. ஏண்டா, இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபா தானா? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குளிச்சிங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சிங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்? ஆமா, சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாத்து கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபா அபராதம். 2000 ரூபா அபராதமா? இல்ல, கடை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா, வராங்க. வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு, ஏற்கனவே 10000 ரூபா பாக்கி, இப்ப இவங்களுக்கு அழுத 2000த்தையும் உன் கணக்குல தான் ஏத்த போறேன். ஒரு வடை இங்க இருக்கு, அங்க இருந்து வந்துட்டேன். முதலாளி, ஒரே ஒரு மெது வடை தந்துருக்கான், ஒரு 1.5 ரூபா வாங்கி அந்த பக்கிட்ட. மெது வடையா தின்ன? ஓ, ஊதி ஆமாவோட சாப்பிட கூடாது. சில்லறை எடு. காசு தானே, இது எடுக்கிறேன்.
சிந்தித்து பேசி சபையறிந்து பேசி சமயமறிந்து பேசி சான்றோர் வதிக்க பேசி அன்பாக பேசி அறிவாக பேசி ஆன்றோர் வதிக்க பேசி உண்மையை பேசி ஊருக்காக பேசி உருப்படியா பேசி அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரே காலங்காத்தால வந்து பொன்மொழி சொல்லிட்டு போன அந்த பக்கம் பாலாரா காலங்காத்தால வியாபாரத்துக்கு வர்றப்பெல்லாம் நாரப்பைய மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறவன் ஏண்டா கரண்ட கண்டுபிடிச்ச தாமஸ் ஆலா எடிசன் ரயில்ல பேப்பர் போடலையா? அவர் கரண்ட கண்டுபிடிக்கலையா? பல்ப கண்டுபிடிக்கலையா? சினிமாவை கண்டுபிடிக்கலையா? அந்த மாதிரி நாங்களும் பின்னால கண்டுபிடிப்போம்டா ஒய்யா. வரலாறு தெரியாத நாளாருக்கெல்லாம் விளக்கு தெரியும். பெரிய அளக்க நான் விரும்பலடா. அடுத்த ஏரியாவுக்கு போறேன். அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாசிக்காரு செருப்பு பிரிஞ்சு போற ஆசை நிம்மதியா ஒரு பொழப்பு பாக்கறாங்களா? கொசகட்ட மாதிரி இயம்புத்தாளைக்கு பேரிச்சம்பளம் ஓட்ட ஓடத்துல இயம்புத்தாளைக்கு பேரிச்சம்பளம். ஏய்யா ஓட்ட ஓடத்துல கொஞ்சம் நில்லு. என்ன சொன்ன? இன்னொரு கா சொல்லு பாக்கலாம். ஓட்ட ஓடத்துல இயம்புத்தாளைக்கு பேரிச்சம்பளம்னு சொன்னேன். அப்படியா? கொஞ்சம் ஈரு வாரு. வா வா. நீயும் எதுக்கு? என்னத்துக்கு? ஏன் புருஷனை குடிக்க சொல்ற? உன்னைய வச்சு குடும்பம் நடத்துறான்ல அதுக்கு. ஐயோ என்னங்க இங்க வாங்கலே? என் ஆத்தா சீதனமா கொடுத்த பானைய போட்டு உடைச்சிட்டான். வந்தி உன் வாய வெட்டுங்க. எது இந்த பானைக்கு வாயில விட்டுவாங்களா? ஆஹா சரியான சல்லிப்பைய ஊரா இருக்கு போட்டு இருக்க. ஈயம் பித்தால பேரிச்சம்பழம் கொஞ்சம் நில்லு. என்னமா இத வச்சுக்கிட்டே எம்படி தருவ? நிறுத்து பார்த்தா சொல்ல முடியும். கொஞ்சம் என்ன இது கையிலயே நிறுத்துற? கண்ணிலையும் கையிலயும் கடலையும் இட போடுறீங்க. 18 வருஷ சர்வீஸ் கரெக்டா இருக்கும். பேசாம இரு. ₹7 ஆகும்டா. ₹3 சேர்த்து போட்டுக்குது. எதுக்கு ₹3? ஒரு ரவுண்டா இருக்கட்டும். இங்க வர்றா. உங்களுக்கு எல்லாம் ரவுண்டு சதுரம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இந்தபடி வா வா. ஐயோ ஐயோ எந்த காலத்து சட்டியோ. காலையில இருந்து இந்த ஒரு யாவர் தான் வில்லங்கம் இல்லாம நடந்திருக்கு. நசிக்காச்சுப்பா. திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷாவை பத்தி ஏண்ட சொல்றியா நீ? போடா போடா. அது எங்களுக்கு தெரியும்டா. போடா கடுப்பேத்தாத. புரட்சி கவி பாரதி மாறி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவனா ஜெயிங்க. மாதம் மும்மாடி மழை பெஞ்சு செளி படைஞ்சு ஊரு விளங்கும். ஊரை பத்தி பேசுறது? இந்த மாதிரி ஊரை உலகத்திலே பார்க்க முடியாத ராஸ்கன். அடுத்த வாரம் இந்த ஊருக்கு அவார்டு தராங்க. பேசுறாங்க பேச்சு.
எல்லாம் சரியா தான் இருக்கு. நாலு தலைமுறைக்கு முன்னால நம்மள நாடாளும் பரம்பரையும் சொன்னாங்க. இன்னைக்கு நடுவு ரோட்ல உட்காந்து நாய் படாத பாடு வர வேண்டி இருக்கு. என்னைக்கு சம்பாரிச்சு வீடு வாசல் காரு பங்களா வாங்கி முன்னேற போறோமோ. இதை வச்சுக்கிட்டு என்ன கொடுப்ப? ஒரு ஏசி காரு ஒரு ஏசி பங்களா வாங்கி தருவா? இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப நக்கல் தான். என்ன நார்ற பேப்பர்ல நாளை கொடுத்துட்டு என்ன தருவேன்னு கேக்குற? ஏத்தா இந்த ஒரு எட்டனா இருக்கு பணியாரம் வாங்கி சாப்பிட்டு போய் பாடு. வந்துட்டு அங்க இருந்து என்ன பேப்பர் இது? படமெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. பசுமலை காட்டில் புதையல், புதையலா போகும் வழி. ஆஹா, நல்ல காலம் பிறந்துருச்சா, நல்ல காலம் பிறந்துருச்சா. இந்த பொழப்புக்கு ஒரு உமோசனம் கிடைச்சிருச்சு. இதை வச்சு இப்படி செட் ஆகிற வேண்டிதான். தேவையில்லை, எங்க போவேன், எங்கிட்டு போவேன். என்ன என்ன இப்படியே இன்னும் பத்து பேர் சென்றாங்கன்னா புதையல் எடுக்கிற இடத்துக்கு ஊர்வலமா கிளம்பி வந்துருவாங்க. அங்கி புதையல் இருக்கிற இடத்துக்கு கூட வர்ற இப்படியே அவ்வளவு பேர் ஏமாத்த வேண்டிதான். அப்பதான் புதையல் நம்ம கை கிடைக்கும். தப்பிச்சா போதும் ஓடி வர என்ன காலையில மேற்கையும் வடக்கையும் சுழம் சொன்னாங்களே அதுதானா? மேற்க முடிஞ்சு போச்சு, வடக்க என்ன காத்திருக்கோம்? என்ன இது, இந்த பசுமலை காட்டுக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னு விசாரிக்கலாம். பார்த்தா யார்ட்ட கேட்கணும் தெரியலையே. அந்த கடமை நாள் நிக்கிற சின்ன பேட்டை கேட்டு பாப்போம், சொல்லுவான். டே தம்பி, டே தம்பி, செவுடனா இருப்பானோ? அட பயம் இல்ல. டே கருப்புட்டா சரி, எவ்வளவு தாண்டா தெரிய. ஐயோ, என்ன பின்னால பார்த்தா சின்ன பையமா இருக்கா, முன்னால பார்த்தா பெரிய ஆளா இருக்கா? வாங்களே காலங்கத்தாலே பிள்ளைங்க தொலை கொடுத்து வாங்கிட்டு. யார பாத்திர ஆப்ரோ சொன்ன? இந்த பசுமலை காட்டுக்கு தலைவர் நானே. வடக்க சூளம் முடிஞ்சு போத்து. ஐயோ, இது பைத்தியம் இல்ல? அடப்பாவி, கண்டத தின்னுட்டு குடிக்கிட்டு கிடக்குற. ஒரு டம்ளர் மோர் குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். இந்த கண்டாவை கீழே போட்டு இதை குடி. கோரா கா கசுகாயே மண்ணு மேரா சிக்கிரியா காயிது மிஸ்டேக்கியா. Yeah.
நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க இந்த பைத்தியம் என்ன கெடுத்திருக்கும் வாழ்க்கை நாசமா இருக்கும் ஐயோ ஏண்டா டேய் இவன கெடுக்கோ பாத்த ஏண்டா டேய் என் தங்கச்சி காதலிச்சாலும் பரவாயில்ல கட்டி பிடிக்கோ பாத்தியே ஹாய் காதல் இல்லை என்றால் சாதல் இல்லை சாதல் இல்லை என்றால் மோதல் இல்லை மோதல் இல்லை என்றால் உலகம் இல்லை உலகம் இல்லை என்றால் நீ இல்லை நானும் இல்லை யாரும் இல்லை அடேய் இந்த நேரத்துல தத்துவத்தை நான் பேச நீ அடேய் விடு புள்ளுகடா புள்ளுகடா விடு ஏய் விடுடா சாபை யோ ஒருத்தனை ஏன் எத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி என்ன பண்ணா ஐயா போலீஸ்கார ஐயா ஐயோ போலீஸ்கார ஐயா நான் சரியான நேரத்துல வந்துட்டேன் இல்லாட்டி நட்ட நடு காட்டுல இந்த பைத்தியக்கார இந்த புள்ளையை கட்டிட்டு போய்யா பைத்தியமா யோ நீங்களே அவனை பைத்தியம் சொல்றீங்க அப்புறம் பைத்தியக்காரத்தனமா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அவன் பைத்தியமோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது அவன் இந்த காட்டுக்குள்ள நடமாடவே கூடாது அவன் நடமாட்டான்னா எங்க இனத்து பிள்ளைங்க வெறவு பொறுக்கவே போக முடியாது அதனால அவனை அடிச்சு கொள்றதே சரி மிருக அடிச்சாலும் மிருக சட்டத்தீங்க உள்ள தள்ளுவாங்க இத்தனை பேர் சொல்லி பைத்தியக்காரன் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா அது தெரிஞ்சா நாங்க எந்த காட்டுக்குள்ள இருக்கோம் கிளம்பு கிளம்பு இருங்க இருங்க வாங்க 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 இன்னொரு நாளைக்கு மாட்டவே இல்ல அன்னைக்கு என்ன இப்ப பாத்துக்கோங்க இனிமே இந்த காட்டுல உன்னை எங்கிட்டு பார்த்தாலும் மரமா இருக்கு காடுன்னா மரம் இருக்கத்தானே செய்யும் பார்க்கவே கொலை நடக்குது இதுக்கு பேரு பசுமலை காடு வச்சிருக்காங்க நாசமா போறீங்க இத பல கொலை வேற நடந்திருக்கு செத்த பொண்ணு கூட ஆவியா தெரியும் சவுண்ட குடுக்குது ஒருவேளை வீரப்பங்க இருப்பேங்க இருப்பானோ அவன் நம்மளை தூக்கிட்டு போய் என்ன பண்ணப்பறான் நம்மளை வச்சுட்டு காசு கேட்டா அம்மன் ஜல்லி கூட தர மாட்டாங்க தெய்வமே நல்லபடியா போதையில கைப்பற்றிட்டு ஊர் வச்சு ஜாபி எங்கிட்டு போறது மலை ஏறின உடனே ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி சோத்தாங்கை பக்கம் திரும்ப நிலை இருக்கு அப்புறம் என்ன நிலை இருக்கு பதினாறு மரம் இருக்கு அதுல பதினாறாவது மரம் ரெட்ட மரம் நிலை இருக்கு என்னென்னமோ கத்துதே கடவுளே காப்பாத்துறாயா ரெட்ட மரத்துக்கு நேர பத்து அடி முன்னேறி போறோம்னா எப்படி முன்னேறது ரெட்ட மரம் பத்தடி முன்னேறி போய் நோண்டுன்னு எழுதியிருக்க எதை பண்றதுனால என்ன தியாச்சு நோண்டி பாம்பு கிம்பு உள்ள எடுத்து வந்துருச்சுடா இருக்கட்ட நோண்டுவோம் 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 மெதுக்கு மெதுக்கு இருக்கு இங்கேயா தாக்கம் இங்கேயா தாக்கம் அப்பனே முருகா உன்னை நம்பி நோண்ட போறண்டா உள்ளேருந்து வீரப்ப இங்கிறப்ப வந்துடாம பார்த்துக்க ஏன்னா அவன் எப்போ எங்கிட்ட இருந்து எந்த நேரத்தில் வருவான்னே தெரியாதுங்கிறாங்களே புதையல் கிடைச்சிருச்சு புதையல் கிடைச்சிருச்சு புதையல் கிடைச்சிருச்சு புதையல் ஏ ஓட்ட உடத்துல உனக்கு வந்துருக்கா யோகோ ஆத்தா அன்னைக்கே சொல்லிச்சு உனக்கு நடுமுதுல இருந்து உரடிக்கிற ஒரு மச்ச இருக்கு அதனாலே கோடிசனாயிரம் சொல்லுச்சுரா தெய்வமே இதுல இருக்க காசெல்லாம் எடுத்து முத முத ஒரு ஒயின் ஷாப் ஆரம்பிக்க போறேன் அடுத்தது ஆறு பஸ் வாங்கி மதர் டு மேலூருக்கு விட போறேன் சொந்தமா ஒரு ஏசி கார் வாங்க போறேன் இது பூராமே பிராமி கிடையாது என் பேர்லதான் அத்தா உக்கிர தேவி கொண்டு போகும்போது குறுக்க எவ்வளவு பிடிங்கிட கூடாது என்ன அது ராஜா காலத்து கோபல மாதிரி இருக்கு இல்ல 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 ராஜா காலத்து லெட்டர் போல் இருக்கு ஆஹா புதையில வேற எங்கேயும் வச்சிருக்காங்க போல் இருக்கு அதை இதுல படிச்சு பார்த்தா தெரியும் என்ன எழுதியிருக்காங்க பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே ஆஹா அப்படி எழுதியிருக்காங்க கீழே படி அட அருவி கட்ட பங்கரநாயே பங்கரநாயா பைத்தியக்காரனாயே சொரிநாயே புதையலாடா வேணும் உனக்கு
இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? ஏண்டா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு புதையில புதைச்சு வச்சிருப்பா, நீ பகுமானமா எடுத்துட்டு போய் சொகுசா வாழலாமா நினைக்கிற? உன்னை எல்லாம் வாயில செருப்ப கப்ப கொடுத்து அடிச்சா என்ன? மேலே படி, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. கீழே படி, அட அருவிகட்ட பங்கர நாயே. ஐயோ திருப்பி அதே வருதே, அட சண்டாளிகளா. புதையில கிடைக்கும்னு நம்பி இருக்கிற பொழப்பெல்லாம் விட்டுட்டு அனாதி ஆயிட்டடே. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். ஆனா துணி மட்டும் நல்லா வச்சிருக்க ஐயா. டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் ஏன் சிரிக்கிற? நான் பைத்தியம், நான் பைத்தியம். டேய் எந்த பைத்தியம்? தனக்கு தானே பைத்தியம் சொல்லிருக்க. அப்படி ஒண்ணு இருக்கா? டேய் ஐயா உண்மையா சொல்லு, இங்க நடக்கிற கொலை எல்லாம் நீ தானே பண்ற? கொலையா? என்னையா சொல்றீங்க ஐயா? நான் வாழ கொலைய கூட பார்த்தது இல்லையா ஐயா. ஐயா ஐயா ஐயா, நான் யார் தெரியுமா? ஓட்ட உடச்சல் ஈயம் பித்த அழைக்கி பேரிச்சம்பளம் விற்கிற நாய். ஒரு எடுவட்ட மூதேவி ஒரு காக்குள்ள பேப்பரை போட்டுட்டு போலாம். அது ஒரு மேப் இருந்துச்சு, எடுத்து பார்த்தா பசுமலை கீழே புதையல் இருக்குன்னு எழுதி இருந்துச்சு. அதை நம்பி பொலப்பெல்லாம் விட்டு விட்டு இருந்து பார்த்தா ஒருத்த கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த காலத்திலயே நல்லா எழுதியிருக்கா ஐயா. பாருங்க இதுதான் நடந்தது. என்ன நடக்குதுன்னு தெரியும், உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறேன். நடக்கூடிய அக்கிரம அநியாயத்தை நினைக்கிறேன். உன்னை கம்ப்யூட்டர் முறையில விசாரிக்கிறேன்.